Hello friends, assalamu alaikum. நாங்க இன்னைக்கு ஸ்ரீலங்கன் ஸ்டைல் கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக ஜெயம் எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். இந்த ரெசிபி நான் ஏற்கனவே போட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பட் நான் இதை மறுபடியும் எதுக்காக அப்லோட் பண்ணுவேன்டா, நான் அது ப்ளொக்கோண்டோட சேர்த்து போட்ட மாதிரி போட்டிக்கிறேன். உங்களுக்கு ஜெயம்ட ரெசிபியை மட்டும் பார்த்து செய்யணுன்றால் உங்களுக்கு இந்த ரெசிபியை பார்த்தாலும் குயிக்காகவே செய்யலும். அதுக்காக வேண்டி தான் இதை மறுபடியும் அப்லோட் பண்ணினேன். இப்போ ஜெயம் எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். நல்லா பழுத்து தக்காளியாக பார்த்து 1 kg எடுத்துக்கிறேன். இது இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு ஹாட் வாட்டர் தான் ஊற்றுறேன். ஹீட்டரில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அப்படியே பொட்ஸில் ஊற்றிட்டு இந்த தக்காளி எல்லாத்தையும் போட்டு ஒரு 5 minutes இந்த தண்ணி கொதிக்கும் காட்டியும் கொஞ்சம் வேக வச்சுருக்கிறேன். தக்காளி அங்கே குக் ஆகி நிற்கக்குள்ளக்கே அன்னாசியை கட் பண்ணி எடுப்போம் அப்படின்னு தான் கட் பண்ணி எடுத்துட்டிருக்கிறேன். பாதி அன்னாசியை பொக் ஷேப்புக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டு மற்ற பாதியை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். இதில் கொஞ்சமாக வாட்டரம் எடுத்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுக்கிறேன். ஃபைவ் மினிட்ஸ் ஆகிட்டுது. இப்போ இந்த வாட்டரும் நல்லா கொதிச்சு இந்த தக்காளியோட தோலும் லைட்டாக கலந்து வந்துக்குது. இப்போ இதை அப்படியே வேறு எடுத்து ஆற வைக்கிறேன். தக்காளி நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இதோட தோல் எல்லாத்தையுமே இந்த மாதிரி உரிச்சு எடுக்கிறேன். இந்த மாதிரி தோலெல்லாம் உரிச்சு எடுத்துட்டு ஜேம் செய்ய கொலைக்கு ஜேம் வந்து நல்ல டேஸ்ட்டாக வரும். இன்னும் நீங்கள் இன்றைக்கு தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்றால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஓல் அப்படின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதோட தோல் எல்லாத்தையும் முறிச்செடுத்ததுக்கு அப்புறமா தக்காளியை வந்து நான் சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன். மிச்சம் பெரிய பீஸாக கட் பண்ணாமல் கொஞ்சம் நல்லா குட்டி குட்டி பீஸாகவே கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஜேமில் வந்து தக்காளி கொஞ்சம் நல்லா கரைஞ்சி குட்டி குட்டி துண்டாகிக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் பெரிய பீஸாக கட் பண்ணிருந்தீங்கன்றால் ஜேம்லேயுமே வந்து அது பெரிய துண்டு துண்டு மாதிரி இருக்கும். கட் பண்ணி வச்சுக்கிற எல்லா தக்காளியுமே வந்து நான் ஜேம் குக் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு பொட்ஸில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எப்போவுமே ஜேம் செய்ய கொலைக்கு வந்து நீங்கள் எடுக்கிற பொட்ஸ் வந்து ஜேம்ட அளவை விட நல்ல பெரிய பொட்ஸாக பார்த்துடுங்க. அப்போ தான் இந்த ஜேம் வந்து வெளியே தெரிக்காமல் இருக்கும். இதில் கட் பண்ணி வச்சுக்கிற அன்னாசியை மெட் பண்ணிவிட்டு இதில் பாதி அன்னாசியை அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ இதையும் மெட் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக வாட்டர் மெட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணுறேன். இது கூடவே வந்து 700 g சுகர் ஆட் பண்ணுறேன். மூணு துண்டு பட்டை, ஏலக்காவை நான் வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் வந்து ஒரு 1 tsp ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏலக்காய் பவுடருக்கு பதிலாக ஏலக்காவுமே ஆட் பண்ணிடலாம். அப்படி ஏலக்காய் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுறேன்டா ஒரு 4 ஏலக்காய் ஆட் பண்ணிட்டு இதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நான் இதில் ஈச்சப்பழம் 50 g மாதிரி ஆட் பண்ணுறேன். இதில் சீட்ஸ் எல்லாம் வெறையா கலச்சிட்டு தான் ஆட் பண்ணுறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன். இப்போ இது நல்லா குக் ஆகி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜேம் வந்து கொஞ்சம் நல்லா திக்காகி வந்துக்குது. 5 minutes கொடுக்க மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதோட பதம் நல்லா சரியாக வந்துக்குது. இது ஆறினதுக்கப்புறமாவும் நல்லா கொஞ்சம் இறுகி வரும். இது கொஞ்சம் லைட்டாக லூஸான பதத்துலேயே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். லாஸ்ட்டுக்கு இதில் நான் கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். 1 tsp அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸை வந்து என் ஃப்ரெண்டு ஒன்று தான் சொல்லி தந்தா. சில்லி பவுடர் ஆட் பண்ணினேன்றால் ஜேமில் கலரும் வரும். அதே மாதிரி பொதுவாக ஜேம் வந்து சாப்பிடக்குள்ளேக்கு லைட்டாக ஒரு
சின்ன உரப்பொண்டிக்கும் அதுக்காக வேணும் தான் சில்லி பவுடர் ரெட் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொன்னால் நானும் மீட் பண்ணி பார்த்தேன். சில்லி பவுடர் நல்ல டேஸ்ட்டாகவே வந்தது. ஜேம் வந்து இன்னும் நல்லா டேஸ்ட் ஆகிக்கிறதுக்கு கஜுவை வந்து நான் வறுத்துட்டு போட போகிறேன். கீயில் 1 tablespoon கீ ஆட் பண்ணிட்டு கீ நல்லா ஹீட் ஆகினதுமே கஜுவை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கஜு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே வந்து கஜு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகிட்டு வரக்குள்ளக்கு ப்ளம்ஸ் ஏம் ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வதக்கி எடுக்கிறேன். ப்ளம்ஸ் பலூன் மாதிரி கொஞ்சம் மோதி வந்ததும் இதை அப்படியே எடுத்து ஜேம் ரெட் பண்ணுறேன். உங்களுக்கு கீழ வறுக்காமலே இந்த கஜுவையும் ப்ளம்ஸையும் லாஸ்ட்டுக்கு ஜேம் வந்து நல்லா குக் ஆகினதுக்கு அப்புறமா சும்மா நார்மலாகவே போட்டுடலும். ஆனால் நீங்கள் கீழே இந்த மாதிரி வறுத்து போடக்குள்ளக்கு இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தேன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்டா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.